சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இலவங்கால் முதல் பத்தனம்திட்டா சாலை வரை 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூட்ட நெரிசலை தடுக்க பக்தர்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து மும்பையிலிருந்து சபரிமலைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, பக்தர்களுடைய பாதுகாப்புகளுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்க. தாரா பார்த்தோன்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை திறந்து இன்றோடு பார்த்தோன்னா 29 நாட்கள் ஆகிறது. அதாவது பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தோன்னா 40 முதல் 50 ஆயிரம் பக்தர்கள் வந்த நிலையில பார்த்தோன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக நாள்தோறும் 1 லட்சம் பக்தர்கள் சபரிமலைக்கு ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்து வந்து கொண்டிருந்தார்கள். இதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனை எடுத்து பார்த்தோன்னா நாள்தோறும் 90 ஆயிரம் பக்தர்கள் மட்டுமே வந்து ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இன்றுள்ள பார்த்தோன்னா சபரிமலைக்கு நாள்தோறும் இன்றோட பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 89 ஆயிரம் பக்தர்கள் ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்துள்ளனர். அதாவது சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் வாகனங்கள் அனைத்துமே நிலக்கல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். நிலக்கல் பகுதியில் பார்த்தோம்னா ஒரு 12 ஆயிரம் வாகனங்கள் நிறுத்துவதற்கான வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்களில் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் வருவதால் நிலக்கல் பகுதியில் வந்து வாகனம் நிறுத்தும் இடத்தில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நிலக்கல் பகுதியில் வந்து வாகனம் நிறுத்தவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்து அதன் பின்னரே வாகனம் நிறுத்துவதற்கான நிறுத்தி வைக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் பார்த்தோம்னா பத்தனம்திட்டா கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியிலிருந்து இலவங்கல் பகுதியாக சபரிமலை செல்வது ஒரு பாதை இருக்கு. இந்த பாதையில பார்த்தோம்னா வாகனங்கள் தொடர்ந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் அணிவித்து நின்று கொண்டிருக்கின்றன. மற்றொரு புறம் பார்த்தோம்னா இலவங்கலில் இருந்து எரிநேரி செல்லும் பாதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அங்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு தூரமா வந்து வாகனங்கள் சாலையில் அணிவித்து நின்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா சபரிமலை சன்னிதானத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்வது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக பார்த்தனா தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் வந்து பம்பை பகுதியிலிருந்து சபரிமலை ஐயப்ப பக்தரை ஒவ்வொரு சிறு சிறு குழுக்களாக பிரித்து அதன் பின்னரே வந்து சபரிமலைக்கு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க. தரா, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.